ஸோ வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க. ஸோ நம்ம குருவாயூரில் எக்ஸ்ப்ளோரிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ குருவாயூர் வந்துட்டோம். ஸோ பீச்சை பார்க்காம போனால் எப்படி? எஸ், இப்போ நம்ம பீச்செல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ கடைசி விளாக் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எலிஃபண்ட் கேம்பை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோரிங் பண்ணிவிட்டு இப்போ பீச்சுக்கு அப்படியே கிளம்பிட்டோம். சரி, இங்கேருந்து பஸ் பிடிச்சி பீச்சுக்கு எப்படி போகிறோம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். சரி வாங்க, எந்த பஸ் வரப்போகுது என்னன்ட்டு எனக்கு தெரியல. வாங்க அப்படியே என் கூட நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம சாவக்கடா பீச்சு, அதுக்கப்புறம் சாவக்கடா லைட் ஹவுஸ் தான் போக போகிறோம். ஸோ இங்கேருந்து டைரக்ட் பஸ் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ அதனால் இங்கேருந்து மம்மியூர் போயிட்டு மம்மியூர்லேருந்து சாவக்கடாக்கு நமக்கு டைரக்ட் பஸ் இருக்குது. இப்போ தான் பக்கத்தில் இருக்க கடையில் விசாரிச்சுட்டு வந்தேன். சரி வாங்க, ஃபஸ்ட்டு இங்கேருந்து மம்மியூர் போகலாம். எல்லா பஸ்ஸுமே இங்கேருந்து போகிற எல்லா பஸ்ஸுமே மம்மியூர் போய் தாங்க போகும், ஏன்னா இது வந்து ஒன் வே ரோடு மாதிரி. சரி வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து மம்மியூர் வந்துட்டோம். ஸோ பஸ்ஸு மீ பஸ் தாங்க. ஸோ ஒரு 20-30 மினிட்ஸ் ஒன்ஸ் பஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ சாயக்காடா வந்து இங்கேருந்து 3 கிலோமீட்டர். சரி வாங்க, அப்போ 3 கிலோமீட்டருக்கு பஸ் எப்போ வருதுன்னு தெரியல, பார்ப்போம். சாவக்கடா 3 கிலோமீட்டர்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். மம்மியூரில் வந்து இறங்கிட்டோன்னா இங்கே ஒரு பஸ் ஸ்டாப்னு ஒரு போர்டு போட்டிருக்கும் பாருங்கள். ஸோ இந்த பஸ் ஸ்டாப், அதாவது இந்த சைடில் இருந்து இங்கிட்டு போகிற எல்லா பஸ்ஸுமே வந்து சாவக்கடா போகும். ஸோ பஸ் வரட்டும். ஸோ அதே தாங்க, அந்த கேம்ப் எலிஃபண்ட் கேம்ப்லேருந்து இங்கே மன்னியூருக்கு வர அதே 13 ரூபா தான். ஸோ இங்கேருந்து சாவக்கடா போகிறதுக்கு எவ்வளோன்னு தெரியல. ஸோ பஸ் வரட்டும், ஏறி போயிட்டு பார்ப்போம். பஸ் ஏறிட்டோம் மக்களே. ஸோ 20 மினிட்ஸ் கழித்து பஸ் வந்தது. ஸோ இப்போ நம்ம சாவக்கடா நோக்கி பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மன்னியூர்லேருந்து இங்கே சாவக்கடா வர்றதுக்கு 10 ரூபா தான் பஸ்ஸில் வாங்கினாங்க. ஆனால் சாவக்கடாலேருந்து பீச்சுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்ரு ஆட்டோவில் 80 ரூபா வாங்கிட்டாங்க. ஸோ இதுவே நீங்கள் நிறைய பேர் ஒரு 2-3 பேராக வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். நான் பீச்சு நோக்கி தான் நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ அங்கே சாவக்கடாலேருந்து டைரெக்ட் ஆட்டோவே இருக்குது. பிடிச்சிங்கன்னா 80 ரூபா ஒரு ஆளுக்கு வாங்குறாங்க. நீங்கள் கேங்காக வந்தீங்கன்னா கண்டிப்பாக கம்மியாகுங்க. பீச் அங்கே இருக்குது. மணலெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு நடந்து போகிறது அவ்வளோங்க. ஸோ இங்கே நடந்து போகிறதுக்கான வழி போட்டிருக்காங்க. ஸோ இப்படி நடந்து போய் கரெக்டாக அங்கே போகலாம். வாங்க போகலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் குழந்தைங்களோடு வந்தீங்கன்னா விளாட்றதுக்கு இடம் இருக்குங்க. ஆனால் என்ன டைம் 4:30 ஆகுது, வெயில் பயங்கரமாக இருக்குது. அப்பா, கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி வாட்டர் பாட்டில் கையில் வச்சுக்கோங்க, இல்லைனா ரொம்ப கஷ்டம். ஸோ அங்கே அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம். லொக்கேஷன் நல்லா இருக்குது. பீச்சில் பயங்கர செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க நடக்கிறதுக்கு. அங்கே போவோம், வியூ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். ஸோ நம்ம அங்கே நடந்து வந்துகிட்டு இருந்தோம். பின்னாடி பார்க்குறீங்க, அதில் ஃபுல்லாக மரம் தாங்க. ஃபோட்டோ ஷூட்லாம் இங்கே வந்தீங்கன்னா சூப்பராக எடுக்கலாம். சுற்றி தான் ஸோ வியூ. பீச் வந்து அங்கே இருக்குது. சரி வாங்க, பீச் பக்கத்தில் போகலாம். ஸோ மக்களே, ஃபைனலாக பீச்சுக்கு வந்துட்டோம். ஸோ கூட்டம்லாம் அவ்வளோக்கா இல்லைங்க. வந்தீங்கன்னா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்குங்க. அதெல்லாம் அங்கிட்டிருந்து வர்றதெல்லாம் தெரியல, இங்கே வந்தோன்னு தான் அதோட சவுண்டே தெரியுது. சரி, இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு வாங்க பக்கத்தில் போகலாம். ஸோ மக்களே, கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைனாவது வந்து பார்க்கணும். அவ்வளோ அமைதியாக இருக்குங்க, செம்ம சில்லுன்ட்டு. யாருமே இல்லாமல் தனியாக நான் மட்டும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். சீரியஸாலுமே சொல்கிறேன், இந்த வியூவை மட்டும் பாருங்க. ஸோ அங்கே வந்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம், வேற லெவலான பிளேஸு. அப்படியே இங்கிட்டு பாருங்க. ஸோ அங்கே மட்டும்தான் கூட்டம் இருக்காங்களே தவிர இந்த சைடில் யாருமே இல்லைங்க. நம்ம சாட்டுக்கு தனியாக பீச்சில் தனியாக வைப் பண்ணிட்டு இருக்கலாம். அதுவும் அலையும் அப்படியே ரொம்ப அப்படியே பயமெடுத்துற மாதிரிலாம் வரல, அப்படியே ஸ்மூத்தாக வருதுங்க. அங்கெல்லாம் பார்க்கலாம், சுத்தமாக அலையே தெரியாது. இங்கே வரும்போது மட்டும்தான் அந்த அலையே தெரியும். செம சில்லுன்னு இருக்கு வெயிலுக்கு.
சாவக்கடா பீச் வேற லெவலுங்க. இன்னும் லைட் ஹவுஸ் லைட் ஹவுஸ் எங்கிட்டு இருக்குன்னு தெரியல, இந்த சைடு தான் கூகுள் மேப் காமிக்குது. ஸோ இந்த சைடு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சூரிய பைப்பில் வேற ரொம்ப மேலே இருக்கிறான். கொஞ்சம் டக்குன்னு சன்செட் ஆனால் பார்த்துட்டு போகலாம். வேற லெவலுங்க, சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. இப்ப புரியுதுங்க அந்த எக்ஸ்ப்ளோரிங் பண்றதோட ஃபீல் எனக்கு இப்ப புரியுது. சும்மா வந்துட்டு போறத விட்டுட்டு ஒரு இடத்துக்கு போனோம்னா அதோட ஃபீலே தனி. வாடா கைப்பில்ல சரிதுங்க. நம்ம சேனல் பேர் எழுதுவோமா? வந்தது வந்தோம், அதையும் எழுதிட்டு போவோம். எப்படியோ அலைஞ்சிரும், அது வேற விஷயம். இருந்தாலும் எழுதிட்டு போலாம். இருங்க அழைச்சிட்டு போயிடும். யாருமே வந்து அழைக்க காணா கைப்பிள்ளைங்களா வாங்கடா அழைச்சிட்டான்ல. என்னடா பாதி அழைச்சி பாதி அழைக்கல, நமக்கு வந்த கொடுமையை பாருங்க. பாதி டீம் மட்டும் அழைஞ்சு போச்சு. இவன் மொத்தமாக அழைச்சிருவான். இப்ப என்னங்க டீம் மட்டும் பேலன்ஸ் இருக்கு. சரி நம்ம இங்க எழுதுவோம். இது டி அட இருங்கடா இருங்கடா எழுதிக்கண்டா எழுதிக்கண்டா சிஸ்ட்ரெயின் பையன். ஓகே ஓரளவு அழிஞ்சிச்சுங்க, அட போங்கயா. இப்போ கை கழிச்சிடலாம். ஏன்னா தண்ணி வரமாட்டேங்குது. அடிச்சான் அப்பா, கொஞ்சம் ஃபோர்ஸா வந்துட்டான் நம்மளுடைய கால் வச்சு. என்ன இருக்க இருக்க ஃபோர்ஸா வர்றான் கைப்புல. பெஸ்ட் வியூங்க. சொல்ல போனா ஒரு கிளீனான பீச்சுங்க, ஒரு கிளீனஸ்ட் பீச். எந்த ஒரு குப்பையும் நீங்க பார்க்க முடியாது, அவ்வளோ அழகா இருக்கு. ஸோ மக்களே அங்கதான் கூட்டம் அதிகமா இருக்கு. ஸோ அங்கதான் மெயின் என்ட்ரன்ஸ். அப்படியே நீங்க வந்துட்டீங்கன்னா இது வழி நடக்கிறதுக்கான வழி அப்படியே லைனா இருக்கு. இந்த மரத்துக்கிட்ட கரெக்டா, இந்த மரத்துக்கிட்ட வந்துட்டீங்கன்னா இப்படி கொஞ்சம் லைட்டா நடந்து வர மாதிரி இருக்கும். கீழே வந்தீங்கன்னா வந்துடலாங்க. இடத்த விட்டு போக மனசு இல்லை, அப்படியே இங்கே இருக்கலாம் போல இருக்குது. சரி வாங்க மக்களே, இப்போ வந்து நம்ம லைட் ஹவுஸுக்கு போகலாம். டைம் 5 மணி ஆச்சு. சரி வாங்க, லைட் ஹவுஸு பீச்சிலேருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கான். சரி வாங்க, ஏதாவது பஸ்ஸு இல்லைன்னா ஏதாவது ஆட்டோ எடுத்தான் போகணும். பஸ்ஸு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ மறுபடியும் நம்ம எங்கே ஆட்டோவில் இறங்கணுமோ மறுபடியும் மெயின் என்ட்ரன்ஸுக்கு போகணும். வாங்க போகலாம், அப்படியே பீச் ஓரமாகவே நடந்து போகலாம். செம ஜாலியாக இருக்குது. எங்க இதுக்குள்ள நண்டு போயிடுச்சு, இந்த ஓட்டைக்குள்ள நண்டு தான் நினைக்கிறேன். சரி வாங்க மக்களே, முடிஞ்சளவு வேமா போவோம். ஏன்னா டைம் நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இங்கே நைட் டைம் ஆனால் கேரளாவில் பஸ்ஸு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் சட்டு புட்டுனு போகலாம். இப்போ வேற பயங்கரமாக தாடி சவுண்டு கொடுக்குறான். ஏய் ரொம்ப தள்ளாடுதே. சரி ஓகே, மேலே டக்குன்னு அப்படி நடந்து போகலாம். இங்கே குட்டி பசங்க தனி வேற லெவல் வைப் பண்ணிட்டு இருக்காங்க. தனியாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேங்க. இதெல்லாம் செம்மையாக ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே இதெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க போல். ஸோ பாருங்கள், குழந்தைங்க குளிக்கிறதுக்கே ஒரு சேஃபான பீச்சு நினைக்கிறேன், ஆழம் கம்மின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இவ்வளோ குழந்தைங்கள கூட்டு வந்து ஜாலியாக வைப் பண்ணிகிட்ருக்காங்க. பீச் ஓரத்தில் கூட அம்மா நடந்துடலாங்க. இங்கே பாருங்கள் அம்மா, இதில் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். யாரும் வராதப்பே யோசிச்சிருக்கணும்.
அம்மா எல்லாம் அப்படி சுற்றி போகிறாங்க, நாம எப்படி வந்துட்டுருக்கேன். ஸோ மெயின் வழி அங்கே இருக்கு. ஸோ லைட் ஹவுஸுக்கு அங்கே தான் பஸ் வரும், பஸ் இல்லைனா ஆட்டோ எது வந்தாலும் ஏறி லைட் ஹவுஸ்க்கு நேற்று போகிறோம். ஏன்னா லைட் ஹவுஸுக்கு நான் இது வரைக்கும் ஒரு டைம் கூட போனதில்லை. மக்கள் ரோட்டுக்கு வந்தாச்சு, ஏதோ பஸ் வருதா இல்லை ஆட்டோ வருதான்ட்டு வெயிட் பண்ணுறேன். யார் வந்துச்சுன்னா அப்டேட் பண்ணுறேங்க. வெயில் தான், பீச் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் வெயில் பயங்கரமாக இருக்கு. அங்கேருந்து இங்கே பீச்சிலேருந்து இங்கே லைட் ஹவுஸ் வந்துட்டோம், 10 ரூபா தான் பஸ்ஸில், ஆனால் வந்தால் பூட்டி கிடக்கு என்னத்தை சொல்ல. ஸோ விசிட்டர்ஸ் நாட் அலோட் டுடே அப்படின்னு போட்டு பூட்டி வச்சுட்டாங்கப்பா, பூட்டி வச்சுட்டாங்க. சரி விடுங்க, நெக்ஸ்ட் டைம் வந்தால் பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு டாட்டா பை சொல்லிட்டு கிளம்ப வேண்டியது தான். இன்றும் வேஸ்ட்டாக போச்சு, அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. சரி ஆனால் பரவாயில்ல, பீச்சை நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. சரி வாங்க, இங்கிட்ட தான் பஸ் வந்துச்சுன்னா மறுபடியும் திருப்பி போவோம், வேறு வழி இல்லை. சாவக்கடாக்கு பஸ் ஏறிட்டோம். லைட் ஹவுஸில் இருந்து சாவக்கடாக்கு வெறும் 18 ரூபா தாங்க, வெறும் 18 ரூபா. ஆனால் அந்த ஆட்டோக்காரன் எங்கன்னா சாவக்கடாலேருந்து லைட் ஹவுஸ் வர்றதுக்கு 300 ரூபா, சாரி சாவக்கடாலேருந்து லைட் ஹவுஸ்க்கு 150 ரூபா சொன்னாங்க. 150 ரூபா எங்கே இருக்குது, 18 ரூபா எங்கே இருக்குது, என்ன ஏமாத்திட்டான். பட் பரவாயில்ல, நம்ம தான் கொஞ்சம் அவசரப்பட்டு வந்துட்டோம், பஸ் இருக்கா இல்லையான்ட்டு கேட்டு ஏறி இருந்திருக்கலாம். அவசரப்பட்டு ஆட்டோவில் வந்தது என் தப்பு தான். ஆக்சுவலி குருவாயூர் பஸ் எல்லாமே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து வரலாம், அப்படியே மெயின் ரோட் வழியாகவே போயிடும். சரி வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். குருவாயூர் போகிறதுக்கு பஸ் ஏறிட்டோம், டிக்கெட் எவ்வளோன்னு தெரில, நான் உங்களுக்கு குருவாயூர் போயிட்டு சொல்கிறேன். ஸோ பஸ் ஏறிட்டேன், பஸ் ஓரளவு ஃப்ரீயாகவே தாங்க இருக்குது. மக்களே, ஒரு வழியாக சாவக்கடாவில் இருந்து நம்ம குருவாயூர் வந்துட்டோம். ஸோ சாவக்கடாலேருந்து குருவாயூருக்கு வர்றதுக்கு வெறும் 10 ரூபா தாங்க பஸ் ஃபேரு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ விளாகோட ஓவர் வியூ சொல்லிடுறேன். நீங்கள் குருவாயூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து பீச்சுக்கு போனோம் அப்படின்னா குருவாயூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து பஸ் ஸ்டாண்டு போயிடுங்க. அது நம்ம ஃபஸ்ட் விளாக்லேயே இங்கேருந்து நடந்து போயிருப்போம், ஒரு 500 மீட்ரு தான். ஸோ அங்கே போய் பீச் வழியாக போகிற பஸ் நிறையா அந்த சைடு போயிட்டு வந்துட்டு தாங்க இருக்குது. ஸோ அங்கே சாலக்கடாவில் இருந்து பீச்சுக்கு 18 ரூபா தான் வாங்குகிறாங்க, 10 + 18 ஒரு 28 ரூபா ஆச்சு. ஸோ பீச்சில் அங்கே இன்னும் உங்களுக்கு என்ட்ரி ஃபீ அதெல்லாம் எதுவுமே இருக்க போகிறதில்ல. பட் ஆனால் லைட் ஹவுஸ் போனீங்கன்னா லைட் ஹவுஸ் வந்து ஈவினிங் 5 PM இருந்து 6 PM வரைக்கும் தான் ஓப்பன். நான் அன்னைக்கு போனேன், க்ளோஸ் ஆகி கிடந்தது என்னமோ தெரியல. அதுக்கு வந்து ஒரு 10 ரூபா தாங்க என்ட்ரன்ஸ் ஃபீ. ஸோ 10 + 18 ஒரு 38 - 38 நீங்கள் போயிட்டு பீச்செல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் வியூலாம் போயிட்டு ஃபேமிலியோடு போனீங்கன்னா இன்னும் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துடலாங்க. ஸோ மறுபடியும் பஸ்ஸஸ் அங்கேருந்து நமக்கு இருக்குது. லாஸ்ட் பஸ் 7 மணின்னு சொன்னாங்க, முடிஞ்சளவு ஒரு 6 மணிக்கே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுங்க. ஏன்னா அங்கே நைட் டைமில் கேரளாவில் கொஞ்சம் பஸ்ஸு கிடைக்கிறது கொஞ்சம் கம்மி தாங்க. தப்பித்தவரி ஆட்டோவில் போயிடாதீங்க, ஆட்டோ இஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா பஸ்ஸே வந்துடும். ஓகேவா மக்களே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விளாக் எக்ஸ்ப்ளோரிங் விளாக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரி ஓகேப்பா, எக்ஸ்ப்ளோரிங்லாம் பண்ணி முடிச்சாச்சு. நைட் எங்கேப்பா ரூம் எடுத்து தூங்க போகிற அப்படிங்கிறது, நைட் எங்கேப்பா ரூம் எடுத்து தூங்க போகிற அப்படிங்கிறது அடுத்த விளாக்கில் வரும். ஏன்னா குருவாயூரில் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஏன்னா இங்கே வந்து குருவாயூர் டெம்பிள் இருக்குது, ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸானது. அது வந்து வேட்டி மட்டும்தான் அணிந்து உள்ளுக்கு போகணுன்னு ரூல்ஸ் எல்லாம் இருக்கான், அதெல்லாம் நமக்கு தெரியல. ஸோ அதனால் நமக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அமையலை. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக எல்லாம் ப்ரிப்பேராக வருவோம். ஸோ அதனால் மோஸ்ட்லி எல்லா ரூம்ஸு அது இதுன்னு வெளியே போயிடாதீங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டாக எங்கே தங்க முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படி தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ கேன்சல் தான் டேக் பை ஃப்ரம் ட்ரெயின் பையன், பாய் டாடா மக்களே, பாய். அடுத்து எங்கே ஸ்டே பண்ணுங்கிற ரூம் வீடியோ வரும், பாய்.